வாய்க்கால் தூர் வாரப்படாததால் காவிரி டெல்டா மாவட்டத்தில் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாயின. காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கரில் சம்பா மற்றும் தாளடி பயிர் சாகுபடியானது. நெல் பயிரிட்டு 20 நாட்களே ஆன நிலையில் கடந்த ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தற்போது பெய்த கனமழையால் பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவிரி கடைமடை பகுதியான மயிலாடுதுறையில் வாய்க்கால் குளங்கள் முறையாக தூர்வாரப்படாததால் பயிர்கள் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அகரக்கீரங்குடி, சிறுகோவங்குடி, கோடங்குடி, நெடுமருதூர், காசாந்தட்டை, கடலி ஆகிய பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தண்ணி வடியில்லைங்க, அப்படி எல்லாம் நட்ட பயிர் பூரா மூழ்கி கிடக்கு. என்ன மழை பெஞ்ச மழையில எல்லாம் நட்ட நடவுறா ஜாடம் மூழ்கி போட்டுங்க. சுத்தமா வடிகால் இல்ல, எங்களுக்கு வடிகாலை சீர் பண்ணி கொடுக்கணும். நான் என் புள்ளியோட வச்சுட்டு நேரத்தில இருந்து நெடுவ வாய்க்கால்லாம் சரி பண்ணிக்கிட்டு எங்க பசங்களை வச்சுட்டு நான் சரி பண்ணிட்டு வர்றேன். எங்கெங்க அடப்பு இருக்கோ அங்கங்க திறந்து விட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு வர்றோம். இதுக்கு என்ன சர்க்கார் என்ன பண்ணுறதுல. வாய்க்கால் உடைந்து வயல்களில் தேங்கியுள்ள நீரை வெளியேற்றும் பணியில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வடிகால் வாய்க்கால்களை தூர்வார தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தனி அதிகாரிகளை நியமித்து தூர்வாரும் பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். பொதுப்பணித்துறையினர் இந்த தூர்வாரத மிகவும் கவனம் செலுத்தணும். அரசு பணத்தை மட்டும் ஒதுக்கினா போதாது, அந்த வேலை ஒழுங்கா நடக்குதாங்கிறத மேற்பார்வை பண்ணணும். அது இது கிராமம் பொது மராமத்து பணின்னு அந்த காலத்தில் விவசாயிகளே செஞ்சாங்க. அப்ப விவசாயிகள் செய்யும்போது அவங்க சுத்தமா தன்னுடைய நிலமாச்சே தன்னுடைய வயலுக்கு சேதம் வருமேனு சொல்லி ஒரு பொறுப்புணர்வோடு செஞ்சாங்க. பொது மராமத்து பணி இருக்கும்போது இது மாதிரி பாய்களாறுகள்லாம் நல்லா இருந்தது, வடிகால் சுத்தமா இருந்தது. இதெல்லாம் இப்ப நீங்க பொதுப்பணித்துறை மேற்கொண்டு சரியாக செய்யாமல் எல்லா பணிகளிலும் நடக்கிற மாதிரி ஊழல் இதுலயும் நடக்கிறதுனாலதான் ஒரு 3-4 நாள் மழையே தாங்காமல் காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு 6 லட்சம் ஏக்கர் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. தூர்வாரும் பணி முறையாக நடக்காத நிலையில் வெள்ள நீரால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.